பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் வடிவு, என்ன பேசுற நீ? நீங்க சும்மா இருங்க. தான் பொண்ணோட நிச்சயங்கவும் என்ன செய்யறோம்னு தெரியாம காமாட்சி எப்படி ஆர்வத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா? விதவை இவ வாழ்த்துனா கையில் எப்படி ஒரு புருஷனோட ஒன்னா வாழ்வா? இங்க பாரு காமாட்சி, பெத்த தாயாவே இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதி இல்லைன்னா பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும்னு ஒரு ஓரமா போய் நிக்கணும். சப நாகரிகம் பார்த்து நீயா ஒதுங்கி நிப்பேன்னு பார்த்தா நான் சொல்ற அளவுக்குல நீ வச்சுக்கிட்டு இருக்க பெரியமா. நான் வற்புறுத்தன பெரியமா, அதான் பெரியமா சபைக்கு வந்தாங்க. நீ சொன்னா உங்க அம்மா புத்தி எங்கடா போச்சு? நாமதான் புருஷனோட வாழலையே பிள்ளைங்களாவது தீர்க்க சுமங்களே வாழணுங்கிற எண்ணம் வேண்டா? ஐயோ, கடவுளே பிள்ளைங்களை காப்பாத்துன்னு சாமியை டார்ச்சர் பண்ண மட்டும் பத்தாது, நாமளும் பிள்ளைங்களுக்காக சில இடத்துல சுதாகரிப்போட இருக்கணும். அவ தாண்டா சிறந்த தாயி. சங்கரி, இவங்க எந்த காலத்துல இருக்காங்க? என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏய் 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 பெரியம்மா, எதுக்கு இப்ப கண்ண கசக்குற? நீ ஊமை குசும்பா ஏதாவது பண்ணிடுவ, நாங்க ஏதாவது சொன்னா மட்டும் வருத்தப்படுவ. முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோட ஏய், இங்க நின்னு நீ அழுவுறத மட்டும் உன் மக பார்த்தா அவ்வளவுதான். என் அம்மாவை என்னடி சொன்னேன்னு தையா தக்கன என் முன்னாடி வந்து நின்னு ஒத்த கல்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவா? என்ன என்ன மாட்டி விட பாத்தியா? முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோடங்கறல. சரிமா, அழாத, எல்லாரும் பாக்குறாங்க. இங்க பாரு, பெரிய மனுஷன் நடந்துக்கிறேன், ஆசீர்வாதம் பண்றேன், பொண்ணுக்கு நடக்கிற நல்லத கிட்ட இருந்து பாக்க போறேன்னு முன்னாடி கின்னாடி வந்த, அப்புறம் சபையில வச்சு திட்டி விட்டுருவ பாத்துக்க. ஏங்க வாங்க போலாம். இந்த பத்திரக்காளி எப்பங்க வந்தா என்ன பண்ண போறாளோ? அக்கா என்னங்க இப்படி பேசுறவங்கள என்ன பண்ணலாம் நினைக்கிற? அக்கா அப்படியே விட்டுடலாம்னு சொல்றியா? அக்கா உன் பொறுமைதான் உன் கண்ணீருக்கு காரணமே. முத வார்த்தை பேசும் போதே இவங்க வாயெல்லாம் அடைச்சிருந்தனா உன்னை வார்த்தையால குத்தி கிழிச்சிருக்க மாட்டாங்க. உன்னோட இயலாமைய கேவலப்படுத்தி உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கன்னு பார்த்தல. இந்த வன்மம் பிடிச்ச கூட்டம் வேண்டாம்னு சொன்னா என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற. அக்கா மாமாவை அப்படியெல்லாம் பேசாத கையில், கொஞ்சம் அமைதியா இரு. இவங்களை அப்படியே விட்டா நான் கையிலே இல்லம்மா. ஐயோ விடு கையில், அக்கா உங்க மனசுல பட்டத சொன்னாங்க, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. பேசுனா பேசிட்டு போகட்டும். நானும் அதே தான் சொல்றேன், பேசிட்டாங்கல்ல அப்படியே இங்க இருந்து போட்டோம், கிளம்புங்க. பாத்தீங்களாங்க இவளோட திமிர, வெளியில போங்கன்னு சொல்லாம சொல்றா. இரு இரு இரு, இன்னும் இவ கடுப்பாகட்டும், அப்பதான் இவ குடும்பமே வந்து என் கால்ல விழும். அவங்களோட சேர்ந்து இவளும் விழுவா. விழுவான்னு நினைக்கிறீங்க? நாம வாய திறந்து கேட்காமலேயே அந்த அழுமுஞ்சி காமாட்சி கையில கால்ல விழ வெப்பா. நீ வேடிக்கை மட்டும் பாரு. ஐயோ நம்ம நிலைமையே நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? விடுக்கையே, எப்பவுமே அக்கா மாமா நமக்கு வேணும். அம்மா எதுக்குமா நொடிக்கு 100 தடவை புருஷன் இல்லாதவ புருஷன் இல்லாதவன சொல்லி உன சாகடிக்கவா? ஐயோ பொறப்பு இறப்பு எல்லாம் நாம தீர்மானிக்கிறது கிடையாது. மட்டமான வார்த்தைகளால நல்லவங்கள நோகடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கடவுளே மன்னிக்க மாட்டார். ஏய் எனக்கே சாபம் கொடுக்கறியா? இருடி உனக்கு பில்லி சுனிய வைக்கிறேன். நல்ல மனசு இருக்கிறவங்கதான் எங்களை வாழ்த்தணும், அப்பதான் நானும் எழிலும் நல்லா இருப்போம். இந்த பில்லி சூனிய கும்பல் எல்லாம் எங்களை வாழ்த்துறதுக்கு தகுதியே இல்ல. மா தயவு செஞ்சு இங்க சபையில இருக்க வேண்டாம், எனக்கு இது பிடிக்கலமா. அக்கா ஐயோ கையில், எதுக்கு கையில இந்த பிடிவாதம்?
அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு அம்மாதான் முக்கியம். என் அம்மாவை கஷ்டப்படுத்தினவங்களை நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். ஐயா வயசானவங்களே கிளம்புங்க. போறம்மா போறேன். இனிமே உன் குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலாவது சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. நாங்க காலத்துக்குமே நல்லா இருப்போம். கிளம்புங்க கிளம்புங்க. கயல் என்ன பேசுற நீ? அடக்க வேண்டியது என்ன இல்ல? ஏன் கயல் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அம்மா சொந்தம் சொந்தம் நீ உங்களோட ஏச்சியும் பேச்சியும் எத்தனை நாளைக்குதான் பொறுத்துப்ப? எடுத்தெரிஞ்சு பேசும்போதே எங்களுக்கு கோவம் வராது நினைச்சியா? துணைக்கு ஆள் இல்லாம காமாட்சி தனியா இருந்து தடுமாறக்கூடாது வடிவு. என் தம்பி பசங்களை நான் தான் கரை சேர்ப்பேன்னு இவர் என்கிட்ட கெஞ்சினதுனாலதான் இத்தனை வருஷமா நான் இவளை சகிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா இல்லாத பொண்ணுக்கு ரோஷம் எதுக்கு? போதும்மா போதும். காமாட்சி காமாட்சின்னு உன்னை பத்தி யோசிச்சு நாங்க செருப்படி வாங்க தயாரா இல்ல. அப்பா இல்லாத பசங்களுக்கு நல்லது பண்ணணும்னு என் புருஷன் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சாரு இல்ல, அதுக்கு நல்ல சன்மானம் கொடுத்துட்டீங்க. இனிமே உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஐயோ பெரியம்மா அப்படி என்ன சொல்லுங்க. ஐயோ மாமா குய்யோ மாமான்னு வீட்டு பக்கம் ஏதாவது வந்த கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவேன் பாத்துக்க.